நண்பர்கள் அனைவருக்கும் மதன்ராஜின் அன்பான வணக்கம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், எத்தனை பொருள்கள் இருந்தாலும், எத்தனை கோடி கோடியாக சொத்துக்கள் இருந்தாலும், நம்முடைய ஆரோக்கியமான உடலமைப்பே நமக்கு வந்து ஒரு முக்கியமான சொத்து என்று சொல்லலாம். அப்படி இந்த ஆரோக்கியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றால், உங்களுடைய உடல் அழகை மேம்படுத்துவதற்காக எத்தனையோ பியூட்டி பார்லர் போனாலும், உண்மையான உடல் அழகை நீங்கள் பெற்றுக்கொள்வது உடற்பயிற்சி தான். அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இந்த உடற்பயிற்சினாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த உடற்பயிற்சி மனிதனுக்கு மிக ஒரு உன்னதமான ஒரு நண்பனாக விளங்குகிறது என்பதை எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பொழுது இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய உடலானது வலுப்பெறுகிறது. முக்கியமாக நம்ம உடலிலே மத்திய பிரதேசம், அதாவது வயிற்று பகுதியிலே அதிகமான சதை, தொப்பைன்னு கூட சொல்லுவாங்க, அது வந்து ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் கண்டிப்பாக வந்துடும். வயதானவர்களைப் போல ஒரு தோட்டத்தை நமக்கு என்ன பண்ணுது, உண்டாக்குது. இந்த வயிற்று பகுதியை குறைப்பது எப்படி என்பதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதற்காக பார்த்தீங்கன்னா சந்தையில் நிறைய விதமான பொருட்கள் வந்துருச்சு, அதாவது பெல்ட்டு, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரோப்பு, அது இதெல்லாம் வின் பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் இயற்கையாக ரொம்ப சிம்பிளாக நம்ம இருக்கிற இடத்துலையே, நம்ம வீட்டிலேயே ஒரு 6 அடி போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான, மிக மிக எளிமையான சிறிய உடற்பயிற்சிகளை நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம பண்ணலாம். ஏன்னா டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் செஞ்சால் போதும், ஒரு அழகான வயிறு அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸசைஸ் செய்ய போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சி ப்ளீஸ் வாட்ச் இட். இன்னர் அண்ட் அவுட்டர், இன் அண்ட் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். டூ இட், டூ இட் கண்டினியூஸ்லி. குட், ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. எஸ், குட், அகெயின் டூ இட், டூ இட் அகெயின். எஸ், குட், குட், ஒன் மோர் டைம், ஒன் மோர் டைம். முதலாவது பார்த்தீங்கன்னா தரையில் படுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா உடலை வந்து பார்த்தீங்கன்னா போட் ஷேப்பில் வச்சுக்கிண்டு, இரண்டு கால்களையும் உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். அப்படி பார்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு அழகான உடல் அமைப்பை நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் சொல்லுவாங்க, இரண்டு கால்களையும் முட்டை மடக்காமல் என்ன பண்ணணும், மேலும் கீழுமா என்ன பண்ணணும், அசைக்கணும். அப், லிஃப்ட், அப் அண்ட் டவுன், குட், வெரி குட், சாதனா, குட், 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 குட். படு, கீழே படுன்ல, ஹரிஷ், டூ இட், do it, stretch your legs, stretch your legs, do it, very good, good, do it man. அடுத்தது பாத்தீங்கன்னா சிசர் கட்டிங் சொல்லுவாங்க, அதாவது காலை மேல் பக்கமாகவும் கீழ் பக்கமாகவும் என்ன பண்ணும், அசைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதியை வந்து பாத்தீங்கன்னா குறைப்பதற்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ஒரு எளிமையான ஒரு எக்ஸசைஸ். போடு, போடு, குட், very good, do it, do it, do it, lift up, பண்ணு, தூக்கு, போடு, do it, do it, good, very good, very good, continuously do it, yes, பண்ணு, good, very good, very good, do it, good. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெடலிங். உடலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், கால்களை வந்து என்ன பண்ணும், சைக்கிள் அழுத்தும் போது எப்படி அழுத்துவோமோ அதே போல் என்ன பண்ணும், தொடர்ந்து அழுத்தணும். அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஒரு 5 தடவையோ 10 தடவையோ சில சில நம்ம பண்ணலாம், ஒரு 20-25 குரூப் நம்ம பண்ணலாம். ஸ்டார்ட், ஸ்டார்ட், வெரி குட், நல்ல நல்ல நல்ல, அப்படி பெடலிங் பண்ணு, பெடலிங் பண்ணு, பெடலிங் பண்ணு, டு இட், டு இட், டு இட், டு இட், டு இட், நல்ல நல்ல, காலை இது பண்ணு, பிரஸ் பண்ணு, பெடல் பண்ணு, பெடல் பண்ணு, வெரி குட், வெரி குட், ஒவ்வொரு எக்ஸசைஸும் இதை வந்து பார்த்தீங்கன்னா 3-3 தடவை பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்பையும் நல்ல ஒரு வயிற்று பகுதியும் நீங்கள் பண்ணலாம், பெறலாம். ஸோ இது எளிமையான எக்ஸசைஸ், நீங்களும் என்ன பண்ணுங்கள் வீட்டில் செய்து பலன் பெறும்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தயவு செய்து நீங்கள் பார்த்தவர்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய எழுந்திரி இயக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நன்றி.